காலங்காத்தில் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி போட்டி பீஃப்னு சொல்லிட்டு எல்லா நான்வெஜ் சைஸோடையே இவங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குதுங்க. அது குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வச்சிட்ருக்காங்க. லாஸ்ட் 4 இயர்ஸாக இங்கே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். வீக்லி 2 வைஸ் வருவேன். 2 வைஸ் வந்து வந்தால் எனக்கு ஃபேவரெட்டு இங்கே இட்லி வாத்துக்கறி போடுவோம். கறி போட்டி வாத்துக்கறி இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை எனக்கு அது சாப்பிட்லாம் தான் ப்ராப்ளம், சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஏரியாவுக்கு தான் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க பிளேஸ் பற்றி பார்த்திங்கன்னா, கரெக்டாக இந்த செம்பரம்பாக்கம் அந்த ஏரியோட லேக் இந்த வழி போட்டிருப்பாங்களே அந்த நடக்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வீடியோ பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு காலையிலேயே ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான கடை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது காலங்காத்தில் பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி போட்டி பீஃப்னு சொல்லிட்டு எல்லா நான்வெஜ் சைஸோடையே இவங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சு பஞ்சாக இருக்குதுங்க. அது குஷ்பு இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நம்ம இது வரைக்கும் நம்ம வாத்துக்கறின்றது நம்ம சேனலில் வீடியோ போட்டதும் இல்லை. இது வரைக்கும் நான் வாத்துக்கறின்றது லைஃப்பில் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறோம். ப்ரைஸுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், 60-70 அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அவ்வளோ பெரிய மெனு இல்லைங்க. ஆனால் நான்வெஜ்ஜில் ஒரு 3 வகையான சைட் டிஷ்ஷும் இட்லி தாங்க இங்கே மெயினாக. அந்த இட்லிக்கும் வாத்துக்கறிக்குமே காலங்காலத்தில் அவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சண்டே டைமில் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 6:30 ஆகுது பார்த்தீங்களா. அது அந்த டேஸில் வரும்போது ஒரு 7, ஆக்சுவலி அந்த கடையோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:00 தான் கடையோட ஓப்பனிங் டைம்னே போட்டிருக்கு. சண்டேயில் மட்டும் ஒரு 6 மணிக்கே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்களா. மேபி சண்டேஸில் வந்து நிறைய பார்சல்ஸ் தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வீடியோ பண்ணலாம்னு வந்திருக்கோம். அது ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம சவுத் சைடு அதாவது நார்த் சைடில் வந்து நிறைய கடை வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் நிறையா இருக்கும். ஆனால் சவுத் சைடு அதாவது நம்ம தாம்பரம் அந்த பக்கத்தில் நம்ம எடுக்கும்போது ரொம்பவே கம்மி தான். காலங்காலத்தில் நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்ன்றது வந்து ரொம்பவே கம்மி தாங்க. அதில் 1-2 எங்கேயாவது இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த கடை தான் நம்ம வீடியோ பண்ணதுருக்கோம். ஆக்சுவலாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த செம்பரம்பாக்கம் அந்த லேக்குக்கு அப்படியே அந்த ஆப்போசிட்லேயே, இது குன்றத்தூர் ரோடு. டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் லொக்கேஷனில் போட்டுறேன். இப்போது ஃபஸ்ட் டைம் வாத்துக்கறி ட்ரை பண்ண வந்திருக்கோம். போய் வாத்துக்கறியை ட்ரை பண்ணுவோம், அந்த இட்லியும் ட்ரை பண்ணுவோம். டிரைவர் பதில் எப்படி சொல்கிற வீடியோக்குள்ளே போகிறாங்க, அவங்க எவ்வளோ போகலாம். நல்லா இருக்கும் பிரதர். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள், கடை பேர் சொல்லுங்கள். என் பேர் சஞ்சய், கடை பேர் வந்து முனியம்மாள் டிஃபன் சென்டர். ஓகே, என்ன காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான். பீஃப் கறி, பீஃப் போட்டி அண்ட் வாத்துக்கறி, இந்த 3 விதமான கறி கொடுக்குறோம் காலையில், சரிங்களா. இட்லி தோசை முட்டை தோசை அந்த ஐட்டம்லாம் கொடுத்துருக்கோம். ஆமாம், அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு, இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். அவரை அப்பா செஞ்சு, அப்பா அப்போ 18 வருஷமாக கடை இருக்குது, அப்பா செஞ்சுட்டு இருந்தாரு, இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். பீஃப் போட்டி 60 ரூபா, பீஃப் கறி போன்லெஸ் 80 ரூபா, வாத்து கறி 70 ரூபா, இட்லி 6 ரூபா, தோசை 15 ரூபா, முட்டை தோசை 60 ரூபா, நைஸ் 40 ரூபா. இட்லி 6 ரூபா தான். ஆமாம், ஒரு 1 hour ஆகும். அதான் 5:00 வந்து 6:30 ரெடி ஆகும். 1 hour 1.5 hour. குக் பண்ற முறையில இருக்குது, அது அவ்வளவுதான் சார். குக் பண்ற விதத்துல குக் பண்ண எல்லாம் கரெக்டா தான் வரும். விறகடுப்பு தான் எப்படி சொல்றது, எங்களுக்கு இதுவாக இருக்குது விறகடுப்பு, எங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்குது விறகடுப்பு, கன்வீனியன்ஸாக இருக்குது விறகடுப்பு. போனால் இன்னும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். எல்லா பொருள் கறிக்கு நான்வெஜ் பொறுத்தவரைக்கும் எதுக்கு பிரியாணியா, கேஸ் போகிறோம், விறகடுப்பு அதனால விறகடுப்பு பிரியாணி. விறகுதான் விறகுன்றது அது தனி டேஸ்ட், அதுக்கான ஒரு தனி அருமா இருக்குது. எல்லாமே விறகு, எல்லாம் விறகுதான். அது காலையில் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் காலையில் தான். காலையில் 4:00 வேணும், 4 to 4:30 வேணும். எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம்? 10:30. சண்டேஸ் வந்து நிறைய பார்சல், சண்டேஸில் 9 மணிக்கு முடிஞ்சிடும். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டு வந்தேன்.
இப்போ என் ப்ரொஃபஷன் வந்து இந்த ஃபுட்டில் தான் நான் இருக்கு. கேட்டரிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னோடய ப்ரொஃபஷன் அதுதான். கேட்டரிங் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இது நீங்கள் குன்றத்தூர்லேருந்து மாதா காலேஜ் தாண்டி வந்தீங்கன்னா சிஐடி போகிற ரூட் கரெக்டாக இது கழுத்திப்பேட்டை என்ட்ரன்ஸ் ஒன்னா நம்பர் கழுத்திப்பேட்டை ஒன்னா நம்பர் என்ட்ரன்ஸ். நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக சாப்பிட்றேன். ஆனால் வீக்லி ப்ரைஸு லாஸ்ட் 4 இயர்ஸாக இங்கே கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன். வீக்லி ட்வைஸ் வருவேன். வந்தால் எனக்கு ஃபேவரெட்டு இங்கே இட்லி வாத்துக்கறி குழம்பு தான். இல்லை காலையில் உங்களுக்கு சொல்லணும்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. என்னென்னா அவங்க செய்கிற விதம் வந்து நல்லா ஹோம்மேட் மாதிரி இருக்குது, சாப்பிட நல்லா இருக்குது. அந்த வாத்துக்கறி ஸ்பெஷல் என்னென்னா மெயின் திங் வந்து பெப்பர் நல்லா போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அந்த கோல்டு பர்சன் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு மெடிசன் மாதிரி. இது நம்ம மார்னிங்கே வெறும் எம்டி ஸ்டமக்கில் வந்து சாப்பிட்டோம்னா அது வந்து நல்ல இந்த கோல்டு சளி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா க்யூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். என்னோடய கெப்பாசிட்டி நான் 2 இட்லி சாப்பிட்றேன். மற்றவங்க எப்படி சாப்பிட்றாங்க எனக்கு தெரியாது. இல்லை இங்கே இவங்க வந்து செய்கிற விதமே வேறு. அதான் ஹோம்மேடுன்னு சொல்லிட்டேனே, ஹோம்மேடுனா நம்ம வீட்டில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரியாக பார்த்து தான் செய்கிறாங்க. மற்ற கடையில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்து நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிட்ருக்கறதுனால எனக்கு அது ஃபீலிங் நான் வேறு எங்கேயும் போடுறது கிடையாது. கன்ஃபார்மா எல்லாமே டேஸ்டாக இருக்கும், எல்லாமே டேஸ்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சி வந்து பீப்பு, பீப்பு வாத்துக்கறி ஒரு நாளைக்கு போட்டி போட்டி மூணாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். குவாலிட்டிலாம் நல்லது, குவாலிட்டி நல்லா சாப்பிடும். எப்படினா இருக்கீங்க, நல்லா இருக்கும். எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கும்? குறைஞ்ச பசங்க 2 வருஷமாக சாப்பிட்றேன். 2 வருஷம் என்னென்ன சாப்பிடுங்க, எது பிடிக்கும்? கறி போட்டி வாத்துக்கறி இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு சாப்பிட. ஆ பரவாயில்ல, கம்மியாக இருக்கு நம்மளுக்கு பொருளுக்கு ஏற்ற காசு. இல்லை எனக்கு அது சாப்பிடலாம் ப்ராப்ளம், சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஸோ மக்களே, இங்கே வந்து நாங்கள் வந்து நான் வந்து பதினெல்லாம் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி. ஆக்சுவலாக நம்ம 6 மணியே வந்துட்டோம். 6 மணிலேருந்து வந்து நம்ம பெரிய கிளப்பிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி. நீங்கள் உள்ள கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், காலங்கால லேடிஸ் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நான்வெஜ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக நான் இன்ட்ரோவில் சொல்லும் போது போட்டின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நார்மல் போட்டி கிடையாது, பீஃப் போட்டி தான். இங்கே வந்து பீஃப் போட்டி, பீஃப் கறி, அது கூட பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி, இது மூணுமே கொடுத்துட்ருக்காங்க. வாத்துக்கறி 70 ரூபாய்க்கும் மற்றது வந்து 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணதில் பார்த்திங்கன்னா இந்த வாத்துக்கறியோட அந்த குழம்பு வந்து ஆக்சுவலாக 2 குழம்பு ஒரு நல்ல ஒரு தண்ணியாக, ஐ மீன் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தண்ணியான ஃப்ளேவரில் தான் இருக்குது. ரொம்ப திக்கான இதெல்லாம் இல்லை, தண்ணியாக ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, அந்த தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காலங்காலத்தில் இட்லியில் அந்த தண்ணி குழம்பு நீங்கள் ஊற்றி அடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்துங்கன்னா இன்னும் சூப்பர் இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் தூங்கின மாதிரி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் தூக்கல கலங்கத்தில் எதுவும் வந்துருக்கோம்ல. ஸோ அந்த தண்ணி குழம்பு தான் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா வச்சுக்க. வாத்துக்கறியுமே எப்பயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்ல ரப்பரியாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் பீஃப் மட்டும் ஒரு சில பீசஸ் வந்து எனக்கு நல்லா குக் ஆகின மாதிரி, ஒரு சில பீசஸ் வந்து கொஞ்சம் ரப்பரியான மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் எந்த குறையுமே நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அது காலங்காலத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட் அந்த குழம்பு தாங்க நல்லா ஒரு நல்ல ஸ்பைஸி. சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்பைஸி தெரியல, இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸ் தெரியுது. காலங்காத்தால் நல்லா ஒரு ஸ்பைஸியாக நல்லா இருக்கும், ஸ்பைஸியில் நல்லா ஸ்பைஸியாகவே இருக்குது. அந்த குழம்பு வாத்துக்கறி குழம்பு பீஃப் குழம்பு சொல்லி குறை சொல்கிற மாதிரிலாம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல ஒரு ரீசன், நல்ல ஒரு சூப்பரான இதுன்னு சொல்லலாம், ரீசன் கூட இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் தான். இங்கே அந்த செம்பரமங்க சைடு எதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன். இல்லை மார்னிங் டைமில் இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு